எல்லாருமே வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா மழை நீர் சேகரிப்பு பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆனால் அது ஒரு சர்டிஃபிகேட் லெவலில் தான் நிற்குது. எங்களுக்கும் அந்த மாதிரி கதை தான் நடந்தது. இது வந்து ரொம்ப சாதாரண பொது அறிவு தான், இதுக்கு ஒரு பெரிய சயின்டிஃபிக் இதுவோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஏதோ புதுசாலாம் நம்ம கண்டுபிடிக்கல, ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க பொது அறிவை பயன்படுத்தி பண்ண விஷயத்த நம்ம இப்போ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லெவலில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை முதல்ல செய்யணும், அதுக்கப்புறமா நம்ம பொது இதுலேயோ அரசாங்கத்துலேயோ கேட்கறதை பற்றி பேசணும் அப்படின்னு யோசிச்சிட்டேன். அதனால் 2013 2013 அதுக்குன்னே ஒரு தனியாக சம்ப்பு போட்டோம் நாங்கள், மழை நீர் சேகரிப்பு மட்டும். எங்கள் வீட்டில் இடமும் இட வசதியும் இருந்ததுனால தனியாக அதுக்கு ஒரு 10,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு டேங்க் போட்டோம். அந்த தண்ணி நாங்கள் முதன்மையாக சமையலுக்கும் குடிநீருக்கும் உபயோகப்படுத்துவோம், அது போக எக்ஸஸ் இருக்கிறது மட்டும்தான் அடுத்த டேங்குக்கே நாங்கள் இது பண்ணுவோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஓப்பன் டெரஸ் திறந்த வெளியே வந்து மூணு இடத்துல பைப் கீழே இறங்கும், அதில் ஒன்று மட்டும் கீழே மண்ணிலேயே விட்டுருக்கோம். அதில் பின்னாடி நார்தன் சைடு இருக்கிறதும் ஈஸ்டர்ன் சைடு இருக்கிறதும் ரெண்டு ஃபில்டர் டேங்க்கு போட்டு அந்த ஃபில்டருக்கு அப்புறமா அது க்ளீன் வாட்டர் வந்து சம்பில் போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த ஃபில்டர் வந்து சிஸ்டம் என்னென்னா அது அந்த டேங்க்கே ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பெரிய பெரிய கருங்கல் ஜல்லி இருக்கும், அதுக்கு கீழே இதுவும் போட்டிருக்கோம், கோல் கறி போட்டிருக்கோம். அந்த கருங்கல் ஜல்லியில் இருக்கிறது ஃபில்டர் ஆகி திரும்ப மணல் மாதிரி போட்டிருக்கோம் அடுத்த செகண்ட் டேங்க்கில், அந்த மணலில் ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறமா அந்த பைப்புக்கு முன்னாடி ஒரு மஸ்கிட்டோ நெட் மெஷ் மாதிரியும் இருக்குது, அந்த சின்ன சின்ன குப்பை இருந்தால் அதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் ஃபில்டர் அங்கே என்ஷூர் பண்ணியிருக்கிறதுனால சம்பில் நல்ல தண்ணியே வரும் அப்படின்ட்டு நாங்கள் நேரடியாகவே குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவோம். இப்போ இந்த 2-3 நாள் மழையிலே ஒரு 1.5 அடி தண்ணி அந்த பூமி காஞ்சி அது உள்ளே இறங்கி அது போக ஓரளவு 1.5 அடி அந்த தொட்டியில் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. அதனால் 1 நாள் மழை பெஞ்சால் கூட நமக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியுது, மழை நீர் சேகரிப்பு பண்ணியிருக்க வீட்லேயும் பண்ணாத வீட்லேயும். மற்ற எல்லாருமே இன்னும் டேங்க் வாங்கிட்டு தான் இருக்காங்க, இங்கே எங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. இந்த வருஷம் இந்த மே தாண்டி ஜூன்லேயும் ரொம்ப மோசமான அந்த வெயில் வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இயற்கை எல்லாரையும் தண்டிக்குதோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ இயற்கை வந்து இந்த மாதிரிலாம் பனிஷ் பண்ணாதான் இனிமேல் மக்கள் மாறுவாங்க போல இருக்கு. ஏன்னா சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, நிறைய ரூலும் போடுறாங்க, எதையுமே நம்ம மதிக்க மாட்டோம் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னா இனிமேல் இயற்கை தான் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போகுது அப்படின்னு தோணுச்சு. பொதுவாக ஒரு பிரச்சனை இந்த மாதிரி தண்ணி இல்லை அது இதுன்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப நெகட்டிவாக மட்டும்தான், கவர்மெண்ட் ஏதோ செய்யலை அது பண்ணலை இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோங்கிறத எல்லாருமே யோசித்து பார்க்கணும்.